ஹாய் வணக்கம், வெல்கம் டு சாமி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம அடுத்து என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நானும் சிங்கிள் தான். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகும் சுற்றிட்டு இருக்காரு ஹீரோ. 30 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகலனா அடுத்து 45 வயசுல தான் கல்யாணம் ஆகும், அந்த 15 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க ஹீரோவோட ஃபேமிலி. இதில் வந்து ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. எங்கே கிளம்புறாருன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக வந்து பொண்ணு கரெக்ட் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் போனால் ஈஸியாக பொண்ணை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. நீங்கள் கேட்கலாம், என்னடா இது லாஜிக் எல்லாமே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என் லைஃப்லேயே ஒருத்தர் இருக்கார், இதுக்காக தான் டான்ஸ் கிளாஸ் போனார், அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு நடந்துருச்சு. அவர் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நம்ம இப்போ ஹீரோயின் சைடு போனோம். ஹீரோயின் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் கிளாஸ் அவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பசங்களாலே பிடிக்காது, அவங்க வந்து சிங்கிள் லைஃப் தான் கெத்து அப்படின்னு சுற்றிட்டு இருக்க ஒரு ஹீரோயின். இப்படி ஒரு ஹீரோ, இப்படி ஒரு ஹீரோயின், ரெண்டு பேருக்கும் எப்படி வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு, லவ் ஆச்சு, அது கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்ற ஒரு எடுத்த ஒரு படம் தான் நானும் சிங்கிள் தான். இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இங்கே சொல்கிற கதைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இந்த இப்படி ஒரு டைட்டில் வச்சுட்டு ஃபுல்லாக சிங்கிளை பேஸ் பண்ணி எடுத்திருந்தா கூட நல்லா பெருமையாக அந்த படத்தை வந்து எல்லோரும் போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு இத்து போனால் லவ் ஸ்டோரி எடுத்து வைப்பாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கொஞ்சமாவது படம் நல்லாயிருக்கும், அதை பற்றி பாசிட்டிவ் கொஞ்சமாக உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு சொல்கிற அளவுக்கு கூட ஒரு பாசிட்டிவ் கூட இல்லை படத்தில். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு எது சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த படமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அதில் நான் மெயினாக ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் இந்த கதையை எப்படி இந்த டேரக்டர் கேட்டு ஓகே பண்ணார், முதல்ல இந்த டேரக்டர் எப்படி இப்படி ஒரு படத்தை எழுதினார், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதுக்கு வந்து எப்படி மியூசிக் போட்டாங்க, இதில் நடிக்கிறவங்களாம் எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டு நடித்தாங்க, இது மாதிரி நிறைய கேள்வி தான் இருக்குது படத்தில். ஏன்னா இவ்வளோ ஒரு அட்டை பழசான ஒரு கதை. ஆல்ரெடி நீங்கள் தீராத விளையாட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதில் வந்து விஷாலே அந்த பிரகாஷ்ராஜோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, பசங்களே பிடிக்காதுன்ட்டு, அந்த ஒரே லைன் தான் இந்த படம் ஃபுல்லாகவே. அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் பழசு, அது மாதிரி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப பழசு. இவங்க வந்து எதை நம்பி இந்த படம் எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயத்தை நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18+ காமெடி. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. 18+ காமெடி போட்டால் மக்கள் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையில் யாருமே தேட்டருக்கு போயிடாதீங்க, இது ஒரு இத்து போன காமெடி உள்ள படம். 18+ வந்து வேஸ்ட், இது இந்த படத்துக்கு தேவையில்லை. இந்த ஒரு கான்செப்டுக்கு இப்படி ஒரு 18+ன்ற கான்செப்ட் தேவையே கிடையாது. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி லூஸ் தனமாக எடுத்து வச்சுருக்காங்க, அது தயவு செஞ்சு அதை யாரும் விட்டுருங்க, இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்காதீங்க. அதையும் மீறி நான் ஏன் பேசிகிட்ருக்கேன்னா, இப்படிலாம் வந்து எடுத்தால் எப்படி தமிழ் சினிமா வந்து நீங்கள் வந்து காப்பாற்ற போகிறீங்கன்னு தெரில. வளர்ந்து வர ஃபீச்சர் டைரக்டர் தான் வந்து இப்படி தமிழ் சினிமா வந்து ஆல்ரெடி நிறைய பள்ளத்தாக்கில் போயிட்டுருக்கு. இப்படிலாம் நீங்கள் படம் எடுத்துகிட்டு இருந்தால் ஒன்றும் என்ன ஆகுது, அதுக்கெலாம் வந்து எக்ஸாம்பிளாக இந்த படம் இருக்குது. அதுக்கடுத்தது இன்னொரு பெரிய இது இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டை நம்பி எடுத்துருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், அப்படி ஒரு இத்து போன ட்விஸ்ட் நான் வந்து பார்த்ததே இல்லை. சுத்தமாக லாஜிக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொஞ்சமாக மற்ற படத்தில் பார்த்தாலும் கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆனாலும் அந்த ட்விஸ்ட் வந்து அக்செப்டபுளாக இருக்கும். இந்த ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல, அப்படி ஒரு கேவலமான ட்விஸ்ட் நம்பி எடுத்துருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த ட்விஸ்ட் வந்து சுத்தமாக அந்த படத்துக்கு செட்டே ஆகலை. நீங்கள் அதை மட்டும் நம்பி எடுத்துருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ இந்த ஓவரால் இந்த படத்தை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 1 நம்பர் வேஸ்டான படம். நானும் சிங்கிள் தான் பேர் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அந்த சிங்கிளுக்கு கெத்தாக காலை தூக்கி சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை படத்தில். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கறதே வந்து டைம் வேஸ்ட் தான், காசு வேஸ்ட்டு தான். இந்த வாரம் வந்து வேறு நிறைய நல்ல படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதோட ரிவ்யூலாம் அடுத்தடுத்து வரும். நீங்கள் அந்த மாதிரி படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படத்தை வந்து விட்டுருங்க. என்னடா இது, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணாத தேட்டருக்கு போகாதுன்னு சொல்கிறேன்னு நிறைய பேர் இப்போ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. எடுத்து அப்படி வச்சுருக்காங்க படம், இந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டர் எடுத்து என்ன பண்ண போகிறோம், பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை நம்பி எடுத்து தேட்டருக்காரங்கன்னா பாவம். இந்த படத்தை சில நிறைய தேட்டர் வேறு எடுத்திருக்காங்க சென்னையில், அவங்களாம் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில. இந்த படத்துக்கு இந்த ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 10-2. அந்த 2 மார்க் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க லண்டனை வந்து நல்லா வளர்ச்சி வளர்ச்சி இவங்களை சுற்றி காமிச்சாங்க, லண்டனை பார்க்காத இடத்தெல்லாம் நிறைய காமிச்சாங்க. இவங்க வந்து அதுக்காக தான் எடுத்திருக்காங்க போல படத்தை. இப்போ வந்து வெளிநாட்டில் வந்து நம்ம ஊர் படம் எடுத்துகிட்டு அந்த ஊர் அப்படியே அழகாக காமிச்சா அந்த ஊருக்காரங்க நம்ம இதுக்கு காசு தருவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த 2 மார்க் கூட லண்டனை காமிச்சதுக்காக தான். படத்தை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, படத்தில் மார்க் கொடுக்க ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் இது வந்து ஒரு டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். ஸோ மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.